Hi friends, நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு bell icon வரும். அதை click பண்ணிக்கோங்க. அதுல வந்து all personalized னு வரும். அதுல all என்ற ஆப்ஷனை click பண்ணிக்கோங்க. சோ நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். Hi, hello, வணக்கம். Welcome back to our channel Lachus Lifestyle. இன்னைக்கு நம்ம வந்து gold jewelry collections தான் பார்க்க போறோம். கொஞ்சம் டிஃபரண்டா வந்து budget wise collections வந்து கம்மியான கிராம்ஸ்ல இருக்கக்கூடிய jewelry collections எல்லாமே பார்க்கலாம். இந்த ஷாப் பாத்தீங்கன்னா நியூ ஷாப் இது. Sharona Jewelry Pushavakam. இதோட address நான் descriptionல கொடுத்திருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. First நம்ம earrings collections பார்க்கலாம். Earrings பாத்தீங்கன்னா இந்த ஷாப்ல நிறைய நியூ டிசைன்ஸ் வந்து 1 கிராம்ல இருந்து 1.5 கிராம்ஸ்ல இருந்து ரொம்ப பார்வையா நிறைய டிசைன்ஸ் இருக்கு. இதெல்லாம்மே வந்து இந்த ட்ரேல இருக்கிற டிசைன் எல்லாம் வந்து 2.5 grams, 3 grams, 1.5 gramsலயும் இருக்கு. இதோட வேஸ்டேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10% வருது. சிலது வந்து 12% வருது டிசைன்ஸ். எல்லாமே வந்து ரொம்ப அழகழகான லைட் weight earrings தான். இந்த இயரிங் பாத்தீங்கன்னா 2.660 வருது. இதுக்கு வேஸ்டேஜ் பாத்தீங்கன்னா 10% வருது. ரொம்ப அழகான டிராப்ஸ், நல்ல திட்டமாவே இருக்கு. இது நல்ல பார்வையா இருக்கக்கூடிய ஒரு ஃபேன்சி இயரிங் இது. 2.220 வருது. 12% வேஸ்டேஜ் வருது இதுக்கு. சோ ஒரு பட்ஜெட் வைஸ் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படினா தாராளமா நீங்க இந்த ஷாப்ல செக் அவுட் பண்ணலாம். எல்லாமே பாத்தீங்கன்னா ரிங்ஸ்ல இருந்து இயரிங்ஸ், ஹாரம்ல இருந்து எல்லாமே நிறைய வந்து மினிமம் கிராம்ஸ்ல ரொம்ப சூப்பரா இருக்கு டிசைன்ஸ் எல்லாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓல்ட் பேட்டர்ன், நியூ பேட்டர்ன் எல்லாமே மிக்ஸ்டா இருக்கு இந்த ட்ரேல. எல்லாமே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி 2.5 grams குள்ள வருது. அண்ட் வேஸ்டேஜ் பாத்தீங்கன்னா இதுக்கு 12% இருக்கு. அண்ட் இங்க வந்து கோல்ட் ஜுவல்லரி ஸ்கீமும் அவேலபிள் இருக்கு. சோ நீங்க வந்து ஸ்கீம்ல ஜாயின் பண்ணனும், கோல்ட் ஜுவல்லரி சிட் பே பண்ணனும் அப்படினா இங்க வந்து அவேலபிள் இருக்கு. நீங்க அதுவும் பே பண்ணலாம். அண்ட் இதுக்கு வந்து உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளவு வருது அப்படினு நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு கம்மலுக்கு இப்போ இந்த கம்மல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக நல்ல ஒரு 3 லேயர் குட்டி குட்டி ஜிமிக்கி மாதிரி இருக்குது. இதோட வெயிட் வந்து உங்களுக்கு 3.140 வருது, 3 கிராம்ஸு. அதுக்கு வரக்கூடிய வேஸ்டேஜ் வந்து 12% வருது. இப்போ இந்த ஃபேன்சி இயரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2.960 கிராம்ஸ் வருது. இதுக்கு வந்து 12% வேஸ்டேஜ் போடுறாங்க. டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13,539 வரும். இதே மாதிரி பார்வையான ரிங்ஸ் வந்து 2 கிராம்ஸ்லேருந்தே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 2 கிராம்ஸில் நல்லா திட்டமாகவும் இருக்குது, அதே நேரத்தில் பார்வையாகவும் இருக்குது. 12% வேஸ்டேஜ் வருது. இது வந்து 2 கிராம்ஸில் பார்த்திங்கன்னா ஜர்கான் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியான ரிங்கு. அண்ட் இதெல்லாமே டெய்லி வேருக்கு வந்து கண்டிப்பாக நல்லா ஆப்டாக இருக்கும் இது. இந்த ரிங் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கிறிஸ் கிராஸ் பேட்டர்ன் மாதிரி இருக்கு இல்லையா, இதோட வெயிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 கிராம்ஸில் வருது. ஜெர்கான் ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்த ரிங்குமே கூட வந்து 3 கிராம்ஸில் வரக்கூடிய டிசைன் தான் இது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா டெய்லி வேர் கூட பண்ணலாம். பட் உங்களுக்கு அந்த ஸ்டோன்ஸ் மட்டும் கொஞ்சம் எண்ணெய் படாமல் பார்த்துக்கணும். இதோட வெயிட் உங்களுக்கு வந்து 2.910 கிராம் வெயிட் வருது. இது நல்ல பார்வையாகவும் இருக்குது. இது வந்து டியூவல் ரிங் மாடல் சொல்கிறாங்க. அதாவது நம்ம 2 ரிங்காகவும் வேர் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு நல்ல பார்வையாகவும் இருக்கும். இதை வந்து தனியாக நம்ம வந்து பேர் ரிங்ஸ் மாதிரி தனித்தனியாக எடுத்து கூட வந்து வேர் பண்ணலாம். இது இதோட வெயிட் வந்து உங்களுக்கு 3 கிராம்ஸ் வருது. இது ரொம்ப நியூ வெர்ஷன் இது. இந்த ஹாரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 சவரன்ஸில் வரக்கூடிய லாங் ஹாரம் டிசைனு. ஸோ ஒரு பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா 3 சவரன்ஸில் நல்ல பார்வையாகவும் இருக்குது, அதே நேரத்தில் நல்லா திட்டமாகவும் இருக்குது. இதுக்கு அமௌண்ட் டோட்டலாக எவ்வளோ வரும்னு சொல்கிறேன் நான் கண்டிப்பாக. இதோட லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தான் வரும். அதாவது மிடில் ஹாரம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லென்த்து தான் வரும் உங்களுக்கு. பட் ஆனால் உங்களுக்கு அந்த 3 சவரன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு பார்வையாகவே கிடைக்குது. நீங்கள் ஷாப்பை போய் விசிட் பண்ணி பாருங்கள், அவ்வளோ டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ மினிமம் வெயிட்லேருந்தே பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் இதுக்கு வரக்கூடிய வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு 10% வேஸ்டேஜ் வருது. அப்ராக்சிமேட்டாக இந்த ஹாரமோடைய அமௌண்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1,05,000, 1,09,000 அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா 25 கிராம்ஸ் வருது. இன்னொன்று பார்த்திங்கன்னா 24 கிராம்ஸில் வருது இந்த ஹாரம் எல்லாமே. இந்த ஹாரம் பார்த்தீங்கன்னா அகைன் வந்து உங்களுக்கு 24 கிராம்ஸில் வரக்கூடிய மாங்காய் மாலை டிசைன் சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு மிடில் ஹாரம் அந்த லென்த் இருக்கும் உங்களுக்கு. 24 கிராம்ஸில் வருது இது. அது நேரத்தில் நல்லா திட்டமாகவும் இருக்குது இந்த டைப் டிசைனு. இங்க நிறைய ஸ்டெப் ஹாரம், கேரளா டைப், கொல்கத்தா டிசைன் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா இந்த முள் ஹாரம் வெரைட்டி. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3.5 சவரன்ஸ்ல இருந்து 10 சவரன்ஸ் வரைக்கும் நிறைய வெரைட்டி டிசைன் இருக்குது. இதுலயே லெந்த் வைஸும் சரி, டிசைன் வைஸும் சரி. இதுக்கு வரக்கூடிய வேஸ்டேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10% தான் போட்டுருக்காங்க இங்க. இதுலயே பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் டிசைன், அப்புறம் அந்த லீஃப் டிசைன், கொஞ்சம் banana டிசைன், அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குதுல. இப்போ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிடில் ஹாரம் மாதிரி அந்த லெந்த் வரும், ஆனா நல்ல பிராடான டிசைன் இது. இதோட வெயிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 33 கிராம்ஸ் வருது இது. இதுக்கு வந்து 10% வேஸ்டேஜ் வருது. நல்ல ஒரு பிராடான டிசைன் இது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முகப்பு டிசைன் வந்து உங்களுக்கு 2 சவரன்ஸ்ல இருந்தே கிடைக்குதுங்க. அதாவது 16 கிராம்ஸ்ல இருந்தே நிறைய வெரைட்டி கிடைக்குது. கோல்டு பால்ஸ் சரி, ஸ்டோன் வச்சது சரி, அப்புறம் இந்த ஆன்டிக் டிசைன்ல வரக்கூடிய முகப்பு பேட்டர்ன்ஸுமே கிடைக்குது. சில பேர் கேட்டிருந்தீங்க முகப்பு ஃபேன்சி முகப்பு இருக்குல்ல தனியா கிடைக்குமான்னு சொல்லி. இங்க வந்து ஃபேன்சி முகப்பு தனியா நிறைய டிசைன்ஸ்ல கிடைக்குது. வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு 10% வேஸ்டேஜ் போட்டுருக்காங்க. நியூ டிசைன்ஸ் வந்து நிறைய இருக்குங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணி பார்க்கலாம் முகப்பு பேட்டர்ன்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த நிறைய ஃப்ளவர்ஸ் டிசைன் இருக்கு இல்லையா, ஒரு 5-6 ஸ்டோன் ஃப்ளவர். அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 25 கிராம்ஸ் வருது. இது வந்து ரூபி ஸ்டோன் வச்ச மாதிரி, இந்த பிங்க் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இருக்குது, பிங்க் அண்ட் ஒயிட். எதுவுமே 24 கிராம்ஸில் 10% வேஸ்டேஜில் வருது. உங்களுக்கு ஸ்டோன் வெரைட்டி வேண்டாம் அப்படின்னா டெய்லி வேர்க்கு வந்து இந்த மாதிரி கோல்டு பால்ஸ் வந்து நீங்கள் போகலாம். இதோட வெயிட் வந்து 24 கிராம்ஸில் வருது இது. இதுலேயே கொஞ்சம் கம்மி டிசைன்ஸுமே இருக்குது. சில வெயிட் கூட கூட உங்களுக்கு வந்து அந்த பாலோட ப்ராட்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து ஆன்டிக் டிசைனில் வரக்கூடியது. கெம் ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க, அதில் ரொம்பவே அழகாக இருந்தது அந்த டிசைன் எல்லாமே பார்க்குறதுக்கு. கொஞ்சம் யூனிக் பேட்டர்னில் இருந்தது. 25 கிராம்ஸ்லேயே இருந்தது. இதுக்கு மட்டும் வந்து ஆன்டிக் மட்டும் 12% இருக்குது வேஸ்டேஜ். முகப்பு தனியாக பார்த்தீங்கன்னா 4 கிராம்ஸ் 3 கிராம்ஸ்லேயும் இருக்குது. அதுக்கு வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா கம்மி தான், உங்களுக்கு 6% வரும். இந்த மாதிரி நியூ டிசைனில் வரக்கூடியதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 14% வேஸ்டேஜ் வருது. 2.5 கிராம்ஸ் 3 கிராம்ஸ்லேருந்தே நிறைய நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் என்னென்னா ஜெர்கான் ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஃபேன்சி டைப்பில் அந்த ஃபினிஷிங்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். 5 கிராம்ஸு 7 கிராம்ஸு இந்த 7 கிராம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் ஆக்சுவலாக. ஸோ நல்ல கனமாக இருக்கும். பேக் சைடில் கூட ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மினிமமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 3 கிராம்ஸ்லேருந்தே கூட உங்களுக்கு முகப்பு கிடைக்குது. ப்ராடாக வேணும்னா ஒரு 5 கிராம்ஸ் 7 கிராம்ஸ் போகலாம். குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொலுசு வெரைட்டி வந்து நிறைய ஃபேன்சி பேட்டர்ன் இருக்குங்க. 5-6 கிராம்ஸ்லேருந்தே இருக்குது. இது வந்து நான் சொல்லுறது பேரோட வெயிட்டு. அதே மாதிரி பிளாக் பீட்ஸ், டெய்லி வேர் பண்ணக்கூடிய பிளாக் பீட்ஸ் செயின் கூட வந்து 6 கிராம்ஸ்லேருந்தே இருக்குது. இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மெட்டி வந்து உங்களுக்கு 5.7 கிராம்ஸ் சம்திங் நினைக்கிறேன். இதோட ஸ்டார்டிங் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3-4 கிராம்ஸ்லேருந்தே இருக்குது மெட்டி. இது வந்து கொஞ்சம் நல்லா திட்டமாக இருக்குது. எல்லா மெட்டியுமே வந்து அட்ஜஸ்டபிள் பேட்டர்ன் தான். இது நான் சொல்கிறது பேரோட வெயிட்டு 5.7 கிராம்ஸு. 14% வந்து இதுக்கு வேஸ்டேஜ் வருது. நெக்ஸ்ட்டு வந்து சிட்டு ஸ்கீம் சொன்னேன் இல்லையா, இது வந்து சரவணா ஸ்டோர்ஸோட சூப்பர் ஜுவல்லரி கோல்டு ஸ்கீம் இது. இதுக்கு வந்து நீங்கள் இந்த ஸ்கீம் மூலமாக வந்து நீங்கள் கோல்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து 12% வரைக்கும் வேஸ்டேஜ் வந்து நீங்கள் பே பண்ண தேவையில்லை. இதுக்கு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 ருபீஸ்லேருந்து 15,000 வரைக்கும் பர் மந்த் பே பண்ணலாம். நீங்கள் ஸ்டார்டிங் மந்த் வந்து எந்த அமௌண்ட் பே பண்ணுறீங்களோ அதுதான் நீங்கள் வந்து 11 மந்த்ஸ் வரைக்கும் பே பண்ணணும். எவ்ரி மந்த்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25க்குள்ளே வந்து நீங்கள் இதை பே பண்ணினது. ஸோ இந்த பாம்ப்ளெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 11th மந்த் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணிவிட்டு 30 டேஸ் கழித்து நீங்கள் வந்து கோல்டு எடுத்துக்கலாம். நீங்கள் இதில் வந்து 12% வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு போடுவாங்க இல்லையா ஜுவல்லரிஸ்க்கு, நீங்கள் எடுக்கிற ஜுவல்லரிக்கு. அதுக்கு வேஸ்டேஜ் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டாம். ஆனால் ஜிஎஸ்டி மட்டும் 3% வந்து நீங்கள் பே பண்ணணும். சப்போஸ் நீங்கள் எடுக்கிற ஜுவல்லரி வந்து எக்ஸஸ் வேஸ்டேஜ் இருக்குது, லைக் 14% வேஸ்டேஜ்னா பேலன்ஸ் இருக்குது அந்த 2% வேஸ்டேஜ் மட்டும் நீங்கள் பே பண்ண வேண்டி வரும். அதை நீங்கள் எடுக்கிற ஜுவல்லரியோட வேஸ்டேஜை பொறுத்து. இந்த ஸ்கீமில் நீங்கள் வந்து உங்களுக்கு கேஷ் மட்டும் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. பட் வந்து நீங்கள் அதே மாதிரி வந்து டைமண்ட், பிளாட்டினம், சில்வர்லாம் வாங்க முடியாது. கோல்டு மட்டும் தான் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். So in the details allame வந்து இந்த ஸ்கீம்ல இருக்கு. நீங்க சிட்டஸ் ஜாயின் பண்ணனும் அப்படினா நீங்க இந்த ஷாப்ல போய் விசிட் பண்ணும்போது details எல்லாமே உங்களுக்கு சொல்வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா மறக்காம லைக் பண்ணுங்க. அடுத்து உங்களுக்கு வேற ஏதாவது doubts இருந்தாலும் comment box ல comment பண்ணுங்க. Thanks for watching. Take care and bye bye.